Hello மக்களே, வணக்கம், வந்தா நமஸ்காரம். வெல்கம் பேக் டு आवर சேனல் போஜனம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மாங்காய் தொக்கு. இது மாதிரி நல்ல ஒரு பெரிய ரெண்டு மாங்காய் வாங்கினேன். ஓகே. ஒன்னு வந்து கட் மேங்கோ மாதிரி போடலாம் பிளான் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து தொக்கு பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து தொக்கு இருக்கு. அது வந்து இன்ஸ்டன்ட்டா பொடி எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் வேரியேஷனா கொஞ்சம் மிளகாவை வறுத்து நம்ம பண்ணி அரைச்சி பொடி போட்டு பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து கடாய் வச்சுருந்தாச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து 10 கார மிளகா, நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தாலோ பேடிகை இருந்தாலோ போட்டுக்கலாம். இப்போ எங்கிட்ட வந்து கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இருக்குது. பேடிகையும் இல்லை, காஷ்மீரி சில்லியும் இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு 10 காரத்து மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் 1 ஸ்பூன் வெந்தயம் இதையும் போட்டு நம்ம கட்டி பெருங்காயமும் போட்டு நல்லா நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது நல்லா வதக்கிடலாம். இதில் பெருங்காயமும் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கருகக்கூடாது. கருந்ததுன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். இதில் பெருங்காயமும் போட்டாச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டும் நம்ம அரைச்சிடலாம். நம்ம வந்து கடாய் வச்சுருந்தாச்சு. இதுக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம் இல்லையா, அப்பா நைஸ் அரோமா, அப்படி அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது வாசனை. ஸோ இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தொக்குக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா 1 ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது 2 வரமிளகா போட்டுக்கலாம். குண்டு மிளகா இருந்தால் குண்டு மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போது இந்த மாங்காய் துருவி வச்சுருந்த மாங்காவை இதில் போட்டுடலாம். இது நல்லா குருளை வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின்னு இருக்கு. இதுக்கு வந்து கல்லுப்பு போடுவோம். உங்களுக்கு எவ்வளோ தொக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு போடுங்க, நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே கல்லுப்பு தான் சமையலுக்கு எல்லாத்துக்குமே. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சைட் பை சைடு வந்து மிளகா, 2 வெந்தயம், கட்டி பெருங்காயம், தேங்காய் எண்ணெயில் வதக்கினோம் இல்லையா, அப்பா நைஸ் அரோமா, அப்படி டெம்ட் ஆகுறது. இது வந்து சப்பாத்தி, தோசை, தயிர் சாதம், கொஞ்சோண்டு தொக்கு சாதம் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிண்டாச்சு. மாங்காய் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்த அரைச்சதை போட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுடலாம். இதோட காஷ்மீரி சில்லி பவுடரும் போட போகிறேன் கலருக்கு. கொஞ்சம் நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லா தொக்குக்கெல்லாம் நிறைய நல்லெண்ணெய் விட்டால் தான் அதோட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் வெல்லமும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். புளிப்பு காரம் அந்த தித்திப்பு, அந்த மாங்காய் புளிப்புக்கும் அந்த வெல்லத்துக்கும் தொக்கு வந்து சூப்பராக ஒத்தாப்பில் வரும். இதுக்கு கொஞ்சமாக திருப்பி நல்லெண்ணெய் விடுறேன். இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் விட்டால் தான் அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பிக்கிளில் போய் பாருங்க, பிளேலிஸ்ட்டில் மாங்காய் தொக்குன்னு இருக்கும். அது அப்படியே எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக போட்டிருப்பேன் பொடியாக போட்டு. இது கொஞ்சம் நம்ம வந்து வறுத்து தேங்காய் எண்ணெயில் வறுத்து அரைச்சதுனால ரொம்ப எம்மியாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, இன்னும் ஒரு 5 to 10 minutes நல்லா சுருளை வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக இப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். சுருளை வருதுன்னு சொல்லுவா இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டால் தான் இந்த மாதிரி இந்த பாருங்கள் அந்த எண்ணெய் எல்லாம் அப்படி கக்கறது. இப்படி தொக்கு எக்ஸலண்ட். சப்பாத்திக்கெலாம் நம்ம தோசை சப்பாத்திக்கெலாம் இதுவே தொட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. இட்லி கூட தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாமும் போஜனா சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாங்காய் தொக்கை இப்போ ஆச்சு, மாங்காய் சீசன் வர ஆரம்பிச்சுருத்தோம். நீங்களும் மாங்காய் ஒரு சீசனில் அந்தந்த சீசனில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிடணும். ஸோ சூப்பராக இருக்குது. நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. மாங்காய் தொக்கை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள் இது அப்படியே சுருளை இது ஒட்டாமல் வருது பாருங்க. அந்த எண்ணெயும் கக்கிறது. இதுதான் பதம் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ போஜனம் சேனலை லைக், comment, share, click the bell icon, then only notification will come to you. Thank you guys, thank you so much.